அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, விஷ்ணுகாந்தி அப்படிங்கிற ஒரு மூலிகை பத்தி தான் பார்க்க போறோம். இதனோட வேறு பெயர்களை பாத்தீங்கன்னா, விட்ணு கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, அப்பரசி, பராசிதம், விஷ்ணுகாந்தி, இந்த மாதிரி பெயர்கள்ல வந்து அழைக்கப்படுது. இதனுடைய வளரிழப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து உலகம் முழுக்கமே பார்த்தீங்கன்னா இந்த விஷ்ணுகாந்தி எல்லா இடத்துலையும் பரவி காணப்படுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்திய நாடுகள் ஃபுல்லாகவே, மற்றும் இலங்கை நாடுகள், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்கா முதற்கொண்டு ஏகப்பட்ட இடங்களில் பரவி காணப்படுது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வந்து வயல்வெளி ஓரங்கள், அப்புறமேட்டு ஆற்றங்கரை ஓரங்கள், எல்லா இடங்களையும் இந்த விஷ்ணுகாந்தியை பார்க்கலாம். இதோட பூக்கள் பார்த்தீங்கன்னா விஷ்ணுவின் சக்கரம் போல் உள்ளதால் இதுக்கு வந்து விஷ்ணுகரந்தி, விஷ்ணுகாந்தி அப்படின்னு பெயரிடப்பட்டன்னு சொல்லப்படுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சபூத பூக்களில் ஒன்றாக இருக்குது. கேரளாவில் பார்த்தீங்கன்னா புனித பூக்களில் வந்து முக்கியமாக இந்த பூக்களை வந்து கருதப்படுது. இந்த விஷ்ணுகாந்தி பார்த்தீங்கன்னா, அதாவது இதுக்கான ரகசியம் ஒன்று சொல்கிறேன், அதாவது விஷ்ணுகாந்தி விஷ்ணுகரந்திக்கு பெயரிடப்படுற ரகசியம் சொல்கிறேன். இது வந்து விஷ்ணுக்கு உகந்ததாகவும் சொல்லப்படுது இந்த மூலிகை. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த காலத்தில் நீங்கள் வச்சுக்கலாம், இந்த காலத்தில் நீங்கள் ஒரு பொருள் நீங்கள் கண்டுபிடிச்சாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு இப்போ தாவரத்தை, இல்லை நீங்கள் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஜெனட்டிக் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க, அதாவது உயிர் தொழில்நுட்பவியல், அதாவது திசு வளர்ப்பு முறையில் ஒரு செடி நீங்கள் உருவாக்கினாலும் சரி, உங்களோட பெயரை வந்து நீங்கள் அதுக்கு வைக்கலாம். அதுக்கான முழு உரிமை உங்களுக்கு இருக்குது. அதை வச்சு அது பேட்டர்ன் வாங்கி நீங்கள் அதன் மூலம் அந்த செடி பேரை, அதாவது உங்கள் பேரை சொன்னால் உங்கள் செடி ஞாபகம் அந்த செடி வந்து விளங்கும். அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா இயற்கை முறையில் அல்லது வெளி உலகத்திலிருந்து கொண்டு வந்தப்பட்ட, இல்லைன்னா வந்து இயற்கை முறையில் உருவாக்கப்பட்ட, இல்லை திசு வளர்ப்பு இது மாதிரி செயற்கை முறையில் உருவாக்கப்பட்ட ஒரு மூலிகைன்னு பாடினா இந்த விஷ்ணுகாந்தி மூலிகையை சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா இங்கே உருவாக்கப்பட்டதை விட கண்டுபிடித்தது அல்லது வெளி உலகத்திலிருந்து கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்லலாம். கொண்டு வந்து இந்த நம்ம நாட்டு நம்ம உலகத்தில் வந்து வளர்த்தாங்க. வளர்த்ததுக்கான ஆதாரம் பார்த்தீங்கன்னா விஷ்ணு காந்தி அப்படின்னு விஷ்ணுவின் அவதாரமாக சொல்லப்படுது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா விஷ்ணு அப்படின்னு எடுத்தோமா, ஆகாயம் சம்மந்தப்பட்ட அறிவியலில் பார்த்தீங்கன்னா அதிகமாக தலை சிறந்து விளங்குதா விஷ்ணு பகவான். விஷ்ணு புராணங்கள் எடுத்தினாமே முக்கால்வாசி வந்து ஆகாயம் சம்மந்தப்பட்டதாக இருக்கும். அப்போ ஆகாயம்னு பார்த்தீங்கன்னா வெளி உலகம், வெளி உலகத்துலேருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு மூலிகை தான் இந்த விஷ்ணு காந்தி. இது அவரோட நாமம் கூட இந்த பெயர் வந்து வச்சிருக்கலாம். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதுக்கான வேறு பெயர்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வகைகள் பார்த்தீங்கன்னா மூன்று வகை பொதுவாக காணப்படுது. வெள்ளை நீளம், வெள்ளை சிகப்பு, மூணு வகை காணப்படுது. இதில் பார்த்தீங்கன்னா வெள்ளை விஷ்ணுகாந்தி பார்ப்பது அரிது, இன்னும் அரிது வந்து சிகப்பு விஷ்ணுகாந்தியை பார்ப்பது மிகவும் அரிது. இப்போ சாதாரண நீளம் விஷ்ணுகாந்தியை பார்க்கலாம். இது ஒன்றுக்கு ஒவ்வொரு தனித்தனி சிறப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். அதாவது தனித்தனி விண்காத ஆற்றல கதிர்வீச்சுகளை வந்து ஈர்க்கும் ஆற்றல் உடையதுன்னு சொல்லலாம். இது அதோட தன்மைன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கைப்பு தன்மையும் மற்றும் கார்ப்பு சுவையும் உடையது. அந்த காலத்தில் மனிதர்கள்லாம் பார்த்தீங்கன்னா 64 வகையான விஷகாய்ச்சலால் பாதிக்கப்பட்டாங்களாம். சித்தர்கள் சாதாரணமாக வந்து இந்த விஷகாய்ச்சல் எது வந்தாலும் சரி இந்த சாதாரண இந்த விஷ்ணுகாந்தியை கஷாயம் வச்சு கொடுத்துருவாங்களாமா, இல்லை விஷ்ணுகாந்தியை ஒரு முறையாக பக்குவப்படுத்தி அதை மருந்தாக கொடுப்பாங்களா, சீக்கிரமாக அந்த விஷகாய்ச்சலை குணமாக்கும் தன்மையுடைய தான். எப்பேற்பட்ட விஷகாந்தி விஷகாய்ச்சலுக்கும் இந்த விஷ்ணுகாந்தியை மருந்தாக இருக்குது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த விஷ்ணுகாந்தி பார்த்தீங்கன்னா பஞ்சபூத பூக்களில் ஒன்றா இருக்கிறதுனால நம்ம சுழிமினாடியை தொடக்கம் ஆற்றல் அதிகரிக்கும் சக்தி வந்து இந்த விஷ்ணுகாந்தி இருக்குதுன்னு சொல்லப்படுது. அதாவது நம்ம உடம்பில் 11 வகையான மூச்சுக்காத்துகள் ஓடுதாமா, அந்த ஓடுதலில் முக்கியமான மூச்சுக்காத்து 3 வகையான மூச்சுக்காத்து, அதாவது இடக்கலை பெண்களை சுழிமினு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இடக்கலை, அது வலது மூச்சுக்காத்து, இடது மூச்சுக்காத்து, நடுமுனையில் போகும் மூச்சுக்காத்து, இதில் வந்து நடுமுனை அதாவது சுழிமினிம்பாங்க சமமாக போகிற மூச்சுக்காத்தை வந்து இறைவனை அடைவதற்கான சக்தியை வந்து அது கொடுக்குமா, அந்த மூச்சுக்காத்துக்கு தேவையான சக்தியும் ஆற்றல் சத்து பொருட்கள் எல்லாமே வந்து இந்த விஷ்ணுகரந்தியில் இருக்குதாமா, விஷ்ணுகரந்தி சாப்பிட்டோமா அதுக்கான அது செயல்படுறதுக்கான சக்தியை வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இங்கே சாதாரணமாக வந்து நீங்கள் விஷ்ணுகரந்தி பயன்படுத்தலாம், எந்த வித பக்கங்களையும் கிடையாது. இதை பயன்படுத்துறதுல பார்த்தீங்கன்னா பொடி, கஷாயம், அப்புறம் நேரடியாக பயன்படுத்தலாம், பூவை மட்டுமே வந்து தனியாக பயிற்சியும் பயன்படுத்தலாம். இது மாந்திரிகம் மற்றும் மருத்துவத்திலையும் பயன்கள் இருக்குது. மாந்திரிகத்தில் பார்த்தீங்கன்னா அதிகம் மாந்திரிகத்தில் வெள்ளை விஷ்ணுகாந்தி தான் அதிகம் பயன்படுத்துவாங்க. அதிக அளவு சிவப்பு விஷ்ணுகாந்தி வந்து குறைவாக இருக்கும். சிவப்பு கிடைச்சுன்னா இன்னும் அதிக ஆபரமான ஆற்றல். இது இப்போ நீங்கள் வீட்டில் பார்க்கறது நீள நல்ல விஷ்ணுகாந்தி. இப்போ உங்களுக்கு வெள்ளை விஷ்ணுகாந்தி கிடைச்சுன்னா நான் பாடல் கொடுக்குறேன், வீடியோவில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கொடுக்குறேன், அதன் மூலம் பயன்படுத்திங்களா உங்களுக்கு வெள்ளை விஷ்ணுகாந்தி தாந்திரிகம். அதே வந்து இது வந்து கண்டிஸ்டி, அதாவது மற்ற நம்ம எதிர்வினையான பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து நம்மளை வந்து ஒரு பொறாமை என்ன தரணும்னு எதிர்விளைவாக பார்த்தாங்களா, அதை வந்து நம்ம மேலே அண்டாத மாதிரி தற்காத்து கொள்ளும் ஆற்றல் வந்து வெள்ளை விஷ்ணுகிறது புது விஷ்ணுகரந்திக்கு மூலிகைக்கு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இதே வெள்ளை விஷ்ணுகரந்தி நம்ம பயன்படுத்தலாம். இதே நேரத்தில் இப்போ வந்து நீங்கள் வெள்ளை ஒரு மாந்திரிகம் அப்படின்னு பயன்படுத்தினா வெள்ளை விஷ்ணுகரந்தி எடுத்திங்கன்னா வெள்ளை சங்குப்பூ நீங்கள் எடுக்கணும். அதே வெள்ளை நீல நேர விஷ்ணுகாந்தி எடுத்திங்கன்னா நீல நேர சங்குப்பூ எடுக்கணும். கிட்டத்தட்ட அந்த ரெண்டுமே ஒரே வகை சக்திகள் ஒன்றது. இது நம்ம இது நாம் சாப்பிட்ட வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து அமோனிச சக்தியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து கிரகிக்க முடியும், அதாவது உங்களால் உணர முடியும், இது முறையாக சாப்பிட்டு வந்துச்சிங்களா எந்த ஒரு பக்கங்களையும் கிடைக்காது.
இது இல்லாமல் இதோட மருத்துவ பயன்களை பார்த்தீங்கன்னா, இது விசகாய்ச்சலுக்கு முதன்மையாக பயன்படுத்தப்படுது, ரெண்டாவது வாத நோய்களுக்கு பயன்படுத்தப்படுது, மூன்றாவது குழந்தை பேர் உண்டாகவும், சிறுநீரில் வந்து ரத்தம் கலந்து போவதுக்கும் சரி பண்ணுறதுக்கும், உடலில் வந்து பலம் உண்டாகிறதுக்கும், இது வந்து கிட்டத்தட்ட ஓரில் தாமரை அளவுகளும் செயல்படும் அப்படின்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட ஒரு 2000 நோய்கள்னு வச்சுக்கோங்க, ஒரு 1500 நோய்களை வந்து இது குணப்படுத்தும் சொல்லப்படுது. இதெல்லாம் 33 வகையான காய்ச்சலுக்கும் அப்புறம் சளி இருமல் எல்லாத்தையுமே வந்து குணப்படுத்துவோம். இது பஞ்சபூத பூக்களில் ஒன்றாக்கிறதுனால ஐவகை பூதங்கள் எல்லாம் நிறுப்பு காட்டுரும். ஐந்தும் இதில் அடங்கி இருக்கிறதுனாலையும், அது இல்லாமல் ஐந்தில் ஒன்று வந்து தலைவங்கி நிற்கிறதுனாலும், ஆகாய தத்துவம் தலைவங்கி நிற்கிறதுனாலையும் இந்த விஷ்ணுகாந்தி பூக்கள் இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்மீகத்தில் ஒரு முக்கிய பங்கு இருக்குது. ஆனால் யாரும் அதில் பயன்படுத்த மாட்டாங்க. ஒரு நிலைக்கு போகணும்னா விஷ்ணுகாந்தி மூலிகை வந்து அதிகமாக தேவைப்படும். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சித்தர்கள் அதுக்கு தான் மூலிகையை தேடி அடைந்தது. இதற்கதான் காரணம் அதெல்லாம் பஞ்சபூத போக்கு பஞ்சபூத முறையில் என்னென்ன மூலிகைகளோ அதில் எடுத்து உடம்புல சேர்த்துக்குவாங்க. உடம்பு சேர்த்துறப்ப அந்த சத்து பொருட்கள்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கிறப்ப அவங்களுக்கு தேவையான எண்ணங்கள் எல்லாமே வந்து இந்த மூலிகை மூலமாக கொடுத்துட்டு இருந்துச்சு. அதாவது நம்ம செல்லுக்கு வந்து போய் சார்ஜ் போடுறோம், அந்த சார்ஜ் போடுற மாதிரி மூலிகைகளில் வந்து நம்ம உடம்புக்கு ஒவ்வொரு பல விதமான எண்ணங்கள் நம்ம உடம்புல இருக்குது. பல விதமான எண்ணங்களுக்கு என்ன பொருள் என்ன கெமிக்கல் என்ன செடியிலுக்கு சத்தை கொடுத்தா சரி பண்ணும் அதோட செயல்படும் அப்படின்னு கண்டுபிடிச்சி ஆராய்ச்சிருக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிக்கல டிஸ்டைம் லைக் பண்ணுங்கள். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த விஷ்ணுகர்தி வந்து ஆகாய தத்துவம்னு சொல்லியிருக்கிறேன். இது வந்து நிலம் தத்துவம் பஞ்சபூதங்களில் எது தத்துவம் எந்த தத்துவம் உடையது தெரிஞ்சால் மறக்காமல் கவனம் பண்ணி சொல்லுங்கள். நன்றி.